அன்பார்ந்த மருத்துவ ஜோதிட நேயர்களே, இந்த பர்டிகுலர் வீடியோவில் யூஸ்வலாக இந்த மந்திர ஜபம்னு பண்ணுறீங்க இல்லையா, இந்த மந்திர ஜபம்ங்கிறது வந்துட்டு நீங்கள் குரூஷியலான மந்திரங்கள் உபயோகப்படுத்துகிறதா இருந்தாலும் சரி, நார்மலாக இருக்கக்கூடிய பஞ்சாட்சர மந்திரம், சரவணுபவ மந்திரம், இல்லை நார்மலாக அதாவது பீஜ மந்திரம்னு சொல்கிறது, இது எதோ பிரயோகப்படுத்துகிறதா இருந்தாலும் நார்மலாக கடவுளுக்கு நார்மலாக பாட்டு பாடுறது, பாட்டு படிக்கிறது இதெல்லாம் டிஃப்ரெண்ட், இதை விட்டுருங்க. பட் பீஜ மந்திரம் சொல்லும் போது ஓம் நம சிவாய நமக, ஓம் சிவாய நமக, அதே போல் ஓம் சரவணபவ, ஓம் நமோ நாராயணாய நம, இந்த மந்திரங்கள்லாம் சொல்லும்போது யூஸ்வலாக அது வந்து நம்ம உடலில் வந்துட்டு அப்சர்வ் ஆகணும். அதாவது இந்த மந்திரங்கள் வந்துட்டு நம்ம எழுப்பக்கூடிய ஒளி, அந்த எழுப்பக்கூடிய ஒளிங்கிறது நமக்கு ரீங்காரம் இடணும், நம்ம உடலுங்கிறது ஸ்ப்ரெட் ஓவர் ஆகணும். ரெண்டாவது அந்த வைப்ரேஷன்ஸுங்கிறது முழுமையாக உடலுங்கிறது இறங்கணும். ஸோ இதுக்காக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக பண்ணுறதுங்கிறது, அந்த காலத்தில் சித்தர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா காடை நோக்கி இல்லை மலையோட உச்சியில் போயிட்டு குகைக்குழுக்க போயிட்டு தியானம் பண்ணுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா குகைக்குழுக்கங்கிறது எக்கோ நிறையா இருக்கும் வந்துட்டு. ஸோ அவங்க வந்து ஒழிக்கக்கூடிய மந்திர ஜபம் அப்படிங்கிறது நல்ல எக்கோ ஸ்பேஸில் கொடுத்துட்டு திரும்ப அவங்களுக்குள்ளுக்கே ரீங்காரம் இட்டுருக்கும். நம்ம அந்த குகையெல்லாம் இப்போ கூட நம்ம போய் விசிட் பண்ணால் கூட அதுக்குள்ளுக்க ஒரு ஓம்கார ஒளிங்கிறது இருந்துகிட்ருக்கும் வந்துட்டு. அதனால தான் பீஸ்ஃபுல்லான இடமாகவும் பார்ப்பாங்க, நல்ல எக்கோவாக அடிக்கிற இடமாகவும் பார்ப்பாங்க வந்துட்டு. கொஞ்ச நாள் கழித்து அந்த மந்திரம் சித்தியான பிறகு வாய்க்குழுக்கே வந்துட்டு நம்ம 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 மொன மொன மொனன் சொல்லிப்பாங்க வந்துட்டு. பட் இனிஷியல் ஸ்பேஸில் நம்ம மந்திரத்தை வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம நார்மலாக இந்த ஆடியோ நான் எப்படி பேசிகிட்ருக்கேன், இந்த ஒரு ஸ்லாங்கில் ஓம் நம சிவாய நமக, இதையே நல்லா பார்த்திங்க அப்படின்னா ஓம் நமோ நாராயணாய ஓம் சரவண பவாய. இப்போ இந்த மந்திரங்கள் உள்ளே இறங்கணும். அப்போ நமக்கு இது இப்போ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு அவுட்டர் ஸ்பேஸில் நீங்கள் வெளிப்படையாக நின்று நீங்கள் வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா காற்றுல கரைஞ்சிரும் ஈஸியாக வந்துட்டு. ஸோ உள்ளே இறங்குறதுங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ நமக்கு ஒரு எக்கோ தேவைப்படும் போது நல்லா க்ளோஸ்டு ஆன ஒரு இடத்துல உட்காந்து மந்திர ஜபங்கள், அதாவது தியானங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா அவுட்டர் ஸ்பேஸ் வானவெளியிலுங்கிறது உட்காந்து பேசுகிறதுங்கிறது கரெக்டாக இருக்கும். பட் மந்திரோஜபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இனிஷியலாக சித்தி ஆகிறது ஈஸியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்டு குகை மாதிரியான சர்ஃபேஸ், ஒரு நல்ல ஒரு எந்த விதமான நாய்ஸும் இல்லாத ஒரு ரூமில் வந்துட்டு தியானம் பண்ணுறது, இது எல்லாமே பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நிறையா பேருக்கு கம்மியாக இருக்கும், ரூம் ஸ்பேஸ்லாம் கம்மியாக இருக்கும். இதை எஃபெக்டிவாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, காதில் வந்து பஞ்சு வச்சுக்கோங்க. யூஸ்வலாக காதில் நார்மலாக பஞ்சு அடைக்கிறத விட கொஞ்சம் தண்ணியில் வேணாலும் கொஞ்சம் அதை டிப் பண்ணிவிட்டு அந்த பஞ்சு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் பேசுகிறது உங்களுக்கே கொஞ்சம் கணீர்னு கேட்கும், ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்திர ஜபங்கள் பண்ணும்போது காதில் பஞ்சு வச்சுட்டு பண்ணிங்கன்னா ரிட்டர்ன் வைப்ரேஷன்ஸ் உங்கள் பாடிக்குள்ளுக்கே ஈஸியாக இறங்கும் வந்துட்டு. அது இல்லைன்னா நான் யூஸ்வலாக மெடிடேட் பண்ணுறதுக்குங்கிறதுக்கு இப்போது ஒரு ஃபோட்டோவில் ஒன்று காட்டுறேன். இது சும்மா ஒரு 17 ரூபீஸ் தான் வரும் வந்துட்டு, இது மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கனாலே கிடைக்கும் வந்துட்டு. இதை வந்து காதில் போட்டுக்கோங்க, இதை போட்டுக்கிட்டிங்கன்னா அமைதியாக இருக்கும், ஒரு ஃபோம் மாதிரி தான் வந்துட்டு. ஸோ தட் நீங்கள் ஒரு மந்திரம் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஸ்பிளிட் இது பண்ணி நீங்கள் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே அந்த வைப்ரேஷன்ஸ் நல்லா இறங்கும் வந்துட்டு, எஃபெக்டிவாக இருக்குது. இதை தான் நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுவேன் வந்துட்டு. அதே போல் மந்திர ஜபம் பண்ணிங்கன்னா அடிக்கடி தொண்டை கட்டும், அடிக்கடி இருமல் வரும் வந்துட்டு, செருமி செருமி வந்துட்டு. இதுக்கெல்லாம் ஜாஸ்தி தண்ணி குடிக்கணும் வந்து. இது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் உடம்பு வந்து ஹீட்னஸ்லேருந்து இல்லாமல் அடிக்கடி வந்து பச்சை தண்ணியில் அதே போல் குளிக்கணும் வந்துட்டு. இந்த ஹீட்டுங்கிறத கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணணும். நான் இதை பற்றின விளக்கம் தரேன். அண்டு எதுக்கு இந்த வீடியோ கொடுக்குறேன், இதுக்கு முன்னாடி என்ன வீடியோ எதுக்கு கொடுத்தேங்கிறதுக்கான விளக்கத்தையும் அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் சொல்கிறேன். நன்றி.